ஐரை மீன் வளர்த்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தாலுகா ராமவர்மபுரம் கிராம பண்ணையாளர் எம்.எஸ். ராகவன் அவர்கள் தரும் யோசனைகள். நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, உதவி பேராசிரியராக படி முடிந்து மீன் வளர்ப்பு ஆர்வம் காரணமாக மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளேன். நான் பறக்கை ஆராய்ச்சி மையத்தை அணுகிய பொழுது குமரி மாவட்டத்திற்கு குமரி மாவட்டத்தில் இருக்கிற சிறிய பண்ணைகளில் மீன் வளர்ப்பது குறித்து எனக்கு பேராசிரியர் முனைவர் வேல்முருகன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஐரை மீன் வளர்ப்பு ஈடுபட்டேன். எனக்கு முன்னனுபவம் இல்லாத இருந்த பொழுதும் எனக்கு அவர்கள் பயிற்சி தந்து ஐரை மீன் வளர்ப்பில் என்னை ஊக்கப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே என்னுடைய பண்ணையில் 3 பண்ணை குட்டைகள் அமைத்து 15 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 5 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலத்திற்கு 3 பண்ணை குட்டைகள் அமைத்து அதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 500 மீன் குஞ்சுகள் வீதம் 3 குட்டைகளிலும் விட்டு வளர்த்து வந்தேன். மாதத்துக்கு ஒரு முறை சாம்பிளிங் செய்து பேராசிரியர் எங்களுக்கு வழிகாட்டினார். இதற்கு உணவாக கடலை புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு கலந்த கலவையை அளித்து வந்தோம். நாங்கள் ஒரு 6-7 மாதம் கழிந்த பிறகு அதை அறுவடை செய்த பொழுது கிட்டத்தட்ட 6 முதல் 7 கிலோ, ஒரு பாண்டில் 6 முதல் 7 கிலோ அளவிற்கு மீன் உற்பத்தி கிடைத்தது. நல்ல முறையில் இதை வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும். இதை ஒரு ஊக்கமாக பயன்படுத்தி மேலும் பண்ணை குட்டைகள் எண்ணிக்கையை பெருக்குவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். இது மீன் வந்து 6 முதல் 7 கிலோ வரை கிடைச்சிது. இதை வந்து நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு கொண்டு சென்று மதுரையிலிருந்து வியாபாரிகள் வந்து பெற்று கொண்டனர். அது இந்த மீன் அதிக தூரம் உள்ள ஊர்களுக்கு கூட கொண்டு செல்கின்ற அளவுக்கு சின்ன ஈரப்பதம் இருந்தாலே போதும். கிலோ வந்து கிட்டத்தட்ட 1000 முதல் 1500 ரூபாய் வரை விலை போகும். மற்ற எல்லா மீன்களையும் விட இது அதிக விலைக்கு விலை போகும். மற்ற விவசாயிகளும் இந்த மீன் வந்து அதிக விலை கிடைக்கும். எல்லா மீன்களையும் விட அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு மீன். எனவே மற்ற விவசாயிகளும் இதை பயன்படுத்தி இந்த மீன் வளர்ப்பில் ஈடுபட நம்பிக்கையோடு உறுதி கூறுகிறார். மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் எம்.எஸ். ராகவன் அவர்களை 0944317180 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.